ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஸ்மைலி சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளான எக் ரெசிபி பார்க்க போகிறோம். நம்ம மெயினாக முட்டை வாங்கணும் அப்படின்னா தேங்காய் புளி இதெல்லாம் சேர்த்து தான் குழம்பு வைப்போம். அப்படிலாம் இல்லாமல் சட்டுன்னு ட்ரையாக ஒரு வந்து எக் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் சோம்பு சீரகம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. வெங்காயம் 2 பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த ரெசிபி கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். ஸோ ரசம் சாதம் சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து தயிர் சாதத்துக்கும் நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு கொடுத்துடலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காண்டி இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு சேர்த்துறோம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதும் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் மசிஞ்சு வேகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா, அப்புறம் வந்து இதில் மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் சேர்த்தே இருக்குது. அது வந்து 1 ஸ்பூன் அளவில் நான் சேர்த்துருக்கேன். இந்த மசாலாவெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து அந்த வந்து கலர்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா வந்துருச்சு. இப்போ தயிர் வந்து 1 கப் அளவுக்கு சேர்த்து தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றி ஒரு லிட்டு போட்டு மூடி அப்படியே வேக வச்சுருங்க. உங்களுக்கு நல்லா கிரேவியாக வேணும் அப்படின்னா வந்து தண்ணி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இது கொஞ்சம் வந்து ட்ரையாக தான் பண்ணுறேன். அந்த தயிரில் இருந்து எண்ணெய்லாம் செப்பரேட் ஆகி வரணும். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா வந்து எண்ணெய் வந்து தெளிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து முட்டையை அப்படியே நான் ஊற்றலை. அந்த ஒரு சின்ன கிண்ணத்தில் முட்டையை ஊற்றி அது நல்ல முட்டையான்னு பார்த்துட்டு ஊற்றுங்க. இல்லாட்டி வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுலேயே அதாவது வந்து குழம்புலையே ஊற்றிடுவாங்க. அது வந்து கெட்டுப்போன முட்டையாக இருந்தாலும் அவ்வளோ குழம்புமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால ஒரு சின்ன கிண்ணத்தில் உடச்சி ஊற்றிட்டு அதுக்கு பிறகு இந்த குழம்புல நம்ம சேர்த்துடலாம். தனித்தனியாக முட்டையை உடச்சி ஊற்றி லிட்டை போட்டு மூடிடுங்க. முட்டை வேகிறதுக்கு ஒரு 3-4 நிமிஷம் ஆகும். இப்போ பாருங்கள் சூப்பரான நம்மளுக்கு வந்து எக்கு ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.